ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு, ஒரு அஞ்சு தொழில் வெறும் ஒரு 5000 ரூபா அதிகபட்ச முதலீட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் மூலயமா நம்ம தொழில் பண்ணுறது. இது முழுக்க முழுக்க ஆன்லைன், நம்ம பார்ட் டைமில் கூட பண்ணலாம். ஒரு 3000 ரூபா இல்லை ஈவன் ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் கூட இருக்குது. நம்ம யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். அது மூலயமா நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டை பிரபலப்படுத்தி அது கூகுள் ஆட்சன்ஸ் மூலயமா பண்ணலாம். இல்லை ஒரு சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் யாரோ அஃபிலியேட் பண்ண சொல்லுவாங்க, வேறு யாரோ ரெஃபர் பண்ணாங்கன்னா அதுக்கான ஏர்னிங்ஸ் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது முழுக்க முழுக்க வீட்லேயே பண்ணுறதுங்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு சம்பாத்தியம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற உழைப்பு இருக்கணும். இருந்ததுன்னா இது டெஃபினட்டாக இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் ஏர்ன் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமான பேர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது தொழில் பார்த்திங்கன்னா பை ஹோல்ட் செல், அதாவது ஒரு பொருள் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை என்ன பண்ணுவோம்னா, எல்லாருமே பொதுவாக ரீட்டெயிலில் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்ம ஹோல்சேலில் ஒரு பொருளை விலைக்கு வாங்கி அந்த பொருளை லோக்கலில் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த பொருள் மார்க்கெட்டில் கிடைக்காத விட நம்ம கம்மியாக வாங்கணும். உதாரணத்துக்கு IndiaMart.com போனீங்கன்னா டீ பேக் அப்படின்னு இருக்கும். டீ பேக்ஸ் எல்லாம், அதாவது நீங்கள் டீ பேக்கெட்ஸில் இருக்கும், சின்ன சின்ன பேக்கெட்ஸில் ஹோல்சேல் ரீட்டெயில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஹோல்சேலில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க யாரோ 10 கிலோ 15 கிலோலாம் டீ வாங்க மாட்டாங்க இல்லைங்களா. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி தான் குவான்டிட்டி வாங்குவாங்க. நம்ம 5000 ரூபா செலவு பண்ணி ஒரு 100 கிலோ இல்லைனா ஒரு 50 கிலோ ஒரு 100 கிலோ வாங்கி டீயை வாங்கி ஹோல்சேலில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ரீசேல் பண்ணலாம், இதில் ஏர்ன் பண்ண முடியும். இது டீ பேக்கெட்டுன்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இந்த விலை கம்மியாக ப்ராடக்ட்ஸ்ன்னு தேடினீங்கன்னா நிறையா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு 5 ரூபாய்க்கு கிடைக்குதோ அதை நீங்கள் ஹோல்சேலில் பல்காக வாங்க சொல்லோ 2 ரூபாய்க்கு 1.5 ரூபாய் 3 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம ரீசேல் பண்ண முடியும். ஈவன் சாக்லேட்ஸ் எடுக்கலாம், பாப்பின்ஸு, தென் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெண்டாவது தொழிலில் நான் கொடுத்துருக்கேன். மூணாவது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஏஜென்ட்ஸ். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு இன்னொருத்தரோட பொருளை நம்ம வாங்கி விற்கிறது, இல்லைனா இன்னொருத்தரோட பொருளை நம்ம வாங்காமல் நேரடியாக அவங்களுக்காக விற்று கொடுக்குறது. இதில் நமக்கு கமிஷன் மாதிரி தான் வருமே தவிர லைஃப்னு சொல்லி எதுவுமே இருக்காது. இதை கம்பேர் பண்ண சொல்ல இரண்டாவது தொழில் மிகவும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஏன்னா மூணாவது தொழிலை விட இன்னொருத்தருக்கு உழைக்கிறத விட நம்ம அதே கஷ்டத்தை நம்மளே வாங்கி நம்மளே விற்கிற மாதிரி நம்மளே முதலாளி ஆகலாம். அதுக்கு இரண்டாவது தொழில் நல்லா உங்களுக்கு மேட்ச் ஆகும். சேல்ஸ் ஏஜென்ட்ஸுங்கிறது எந்த பொருளுக்கு வேணாலும் பொருந்தும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் ஏஜென்ட்டு தான், தென் பிரிண்டிங் மிஷினு, ஜெராக்ஸ் மிஷின், இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் இருக்குது, அது எல்லாமே சேல்ஸ் ஏஜென்ட்டில் வரும். நாலாவது தொழில் வந்து கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் ஏஜென்ட்டுக்கும் கன்சல்டன்ட்டுக்கும் ஒன்று தான் வித்தியாசம். ஏஜென்ட் சேல்ஸ் ஏஜென்ட்டுங்கிறது ஒரு பொருளை விற்கிறவர், கன்சல்டன்ட்ங்கிறது ஒருத்தருக்கு தெரியாத விஷயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அதாவது பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டு, ஹெச்ஆர் கன்சல்டன்ட், லேபர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு கன்சல்டண்ட்டாக இருப்பீங்க. ஹோட்டல் எப்படி நடத்தணும் தெரியாது, அதை நான் உங்களுக்கு ஹோட்டல் எப்படி நடத்தணும் தெரியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பயன்படுத்தி இன்னொருத்தருக்கு ட்ரெயின் பண்ணுறது கன்சல்டன்ட். இன்க்ளூட் டியூஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டு, டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த கன்சல்டன்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும். ஐந்தாவது தொழில் வீட்டிலிருந்தே பொருளை தயாரிக்கிறது. அதாவது நான் இரண்டாவது தொழிலாக உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம இந்த டீ பேக் வாங்குறது, இல்லை இன்னொருத்தருக்கிட்டேருந்து ஹோல்சேலில் சாக்லேட் வாங்கி நம்ம விற்கிறது, அதே சாக்லேட்டை நம்மளே ஹோல்சேலில் நம்மளே வீட்டில் செஞ்சு நம்ம இன்னொருத்தருக்கிட்ட விற்கலாம். ஸோ அதை தான் ஐந்தாவதாக கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குது, தென் இந்த சிகடை, முறுக்கு, சிப்ஸு, பிஸ்கெட்ஸ், நிறைய குக்கீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இந்த ஐந்தாவது தொழிலில் வரும். ஓகேங்களா, நிறைய தொழில் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, பாய்.